அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். உங்கள் உறவும் உங்கள் அன்பும் என்னுடைய பலம் அப்படின்னு நான் தெளிவாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஆதரவுடன் இன்னைக்கு நம்ம ஒரு செலிபிரிட்டியோட சோல் பாக்ஸ் கியூதா பார்க்க போகிறோம். நடிகர் விவேக் சார் அவர்களுடைய நினைவலைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கவோ, யார் மீதும் தவறான எண்ணங்களை திணிக்கவோ எனக்கு அவசியம் இல்லை, விருப்பமும் இல்லைன்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். யாரையும் நம்ப வைக்கும் நோக்கமும் இல்லை, யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நோக்கமும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கலைஞர் மீடியாவில் வாழ்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இறந்தும் அவங்கள நினைவுபடுத்துகிற ஒரு விஷயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தெளிவாக சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. நம்பாதவர்களை நம்ப வைப்பதும் என்னுடைய நோக்கமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. நம்பாதவர்களுக்கு இது நம்பிக்கைக்குள்ள இல்லாத ஒரு விஷயமாகவே இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை, உங்கள் மீது நம்பிக்கையை திணிக்கவும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆக்டர் விவேக் சார் அவர்களுடைய நினைவலைகளை பார்ப்போம். ஹாய் ஆக்டர் விவேக் சார். ஹாய் ஆக்டர் விவேக் சார். ஹாய் ஆக்டர் விவேக் சார். நடிகர் விவேக் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நகைச்சுவை நடிகர், மக்கள் மனம் கவர்ந்த நடிகர், என்றும் மக்கள் மனதில் வாழக்கூடிய ஒரு நபர், மக்கள் மனதை நீங்கா இடம் பிடித்த ஒரு நகைச்சுவை கலைஞர்னு கூட சொல்லலாம். நடிகர் விவேக் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஹாய் விவேக் சார். ஹாய் விவேக் சார். நடிகர் விவேக் அவர்களுக்கு வணக்கம். அவருடைய ஆத்மா இன்னும் பதில் சொல்லலை, என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் விவேக் சார். ஹாய் விவேக் சார். விவேக் சார் அவர்களுக்கு வணக்கம். பேச மறுக்க காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் அவர் மறுபிறவி எடுத்துட்டாரா இல்லை என்ன காரணங்கிறது நமக்கு புரியல. விவேக் சார் அவர்கள் இப்போ பேசினா நமக்கு சந்தோஷமாக இருக்கு. சொல்லுங்கள் விவேக் சார், உங்களுடைய ஆத்மா நிலை என்ன, உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குது? நடிகர் விவேக் சார், உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குது? உங்களுடைய அன்பு மகன் உடைய ஆத்மாவை நீங்க உங்களுடைய அன்பு மகன் ஆத்மாவை சந்திச்சிங்களா விவேக் சார்? உங்களுடைய அன்பு மகனின் ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா விவேக் சார்? அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை சந்திச்சிங்களா? அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? உங்கள் மகனுடைய ஆத்மாவை நீங்க சந்திக்கும் போது உங்கள் மகன் ஆத்மா சொன்ன வார்த்தை என்ன விவேக் சார்? உங்கள் மகனின் ஆத்மாவுடைய ரியாக்ஷன் என்ன ஆத்மா? என்ன வார்த்தை சொன்னார் உங்க மகன்? தந்தையை தந்தை ஆத்மாவை அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆத்மா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி வார்த்தைகள் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆத்மா உங்களை சந்திச்சப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன? அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆத்மா இப்ப எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கு, எங்க இருக்கு?
அப்துல் கலாமையோட ஆத்மா எங்க இருக்கு விவேக் சார்? உங்கள் மகனின் ஆத்மா எங்கே இருக்கு, என்ன நிலையில இருக்கு? உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு விவேக் சார்? உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு, எங்கே பயணிச்சிட்டு இருக்கு? உங்களுடைய ஆத்மா இருக்கும் இடம் என்ன விவேக் சார்? உங்களுடைய மறுபிறவி எப்போ விவேக் சார்? உங்களுடைய மறுபிறவி எப்போ விவேக் சார்? இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்கு உங்களுக்கான மறுபிறவிக்கான காலம் எவ்வளோ காலங்கள் இருக்கு? அப்துல் கலாம் சாருடைய மறுபிறவி எப்போ? அவருடைய ஆத்மா உங்களுடைய மகனின் மறுபிறவி எப்போ விவேக் சார்? உங்களுடைய மகனின் மறுபிறவி எப்போ, எங்க பிறக்கப்படுறது? நீங்க எங்க பிறக்க போறீங்க விவேக் சார்? நீங்க எங்க பிறக்க போறீங்க? ஓகே விவேக் சார், நீங்க உங்கள் மனைவியாருக்கும் உங்களுடைய மகள்களுக்கும் என்ன ஒரு வாழ்த்து கூற போறீங்க? அவங்களை எப்படி காப்பாற்றி வழிநடத்த என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கான நல்ல விஷயம் என்ன? உங்களுடைய நண்பர் செல்முருகனுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன விவேக் சார்? உங்களுடைய தேர்வுக்கு உங்களுடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா விவேக் சார்? அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்களுக்கு அளிக்கிறதா விவேக் சார்? மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு தேங்க்யூ விவேக் சார், இவ்வளோ நேரம் எங்களுடன் பேசியதற்கும் பல விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து விட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடம் பேசியது எங்களுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் சோல் பாக்ஸில் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் மனதார நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம். நன்றி வணக்கம், விடைபெறுகிறோம். பாய் விவேக் சார். நன்றி வணக்கம், பாய். உடல் அழியலாம் அன்பு அழியாது, உடல் அழியலாம் பாசம் அழியாது, உடல் அழியலாம் உறவுகள் அழியாது. அப்படி தான் விவேக் சாரும் வாழ்ந்துட்டுருக்காரு. என்னதான் உடல் போனாலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய
ஒரு நல்ல குணங்களும் நற்பண்புகளும் நெகிழ்ச்சி உணர்வும் அவங்க குடும்பத்தாரை சுற்றி வாழ்ந்துட்டு தான் இருக்குது, ரசிகர்களை சுற்றி வாழ்ந்துட்டு தான் இருக்குது. எங்கே இருந்தாலும் ரசிகர்களுக்கும் சரி குடும்பத்தாருக்கும் சரி அவருடைய அருள் கிடைத்துட்டு தான் இருக்கும். அவருடைய ஆத்மா இளைப்பாறை இறைவனை வேண்டிக்கலாம். விரைவில் அவர் மறுபிறவி எடுத்து இந்த பூமிக்கு சந்தோஷமாக திருமணம் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். நல்லதொரு நிகழ்வு எல்லார் வாழ்விலும் நல்லதாகவே நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்ச்சியும் இல்லை, யாரையும் நம்ப வைக்கும் நோக்கமும் இல்லை, யார் மீதும் நம்பிக்கை திணிக்கும் நோக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.